ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சப்ளை ரேட் வந்து வந்திருக்கு. எங்கன்னா வந்து இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுவங்க சப்ளை ரேட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த சப்ளை ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மித்திக்கும் வந்து எடுத்துருக்காரு. அது கூடவே ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துருக்காருங்க. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீ சப்ளை கூப்பனில். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கலாம். அவர் வந்து என்ன பண்ணதுனால வந்து அது கிடச்சிச்சின்னு சொல்லி ஒரு ட்ரிக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ வீடியோவில் போயிட்டு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து வீடியோவில் போயிடலாம். அதுக்குள்ள நீங்கள் பண்ண வேண்டியது, சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லிங் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களோட என்னோட கலைச்சிரும். இப்போ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரியேட் ஓப்பனுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், சிவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ என்ன எழுதியிருக்காருன்னா, ப்ரோ ஐ காட் என்வே ஆஃப் டெத் மித்திக் அவுட் ஃபிட் இன் சப்ளை கிரேட். ஓகே ஐ எம் அப்கமிங். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்கமிங் யூடியூபராக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ அதெல்லாம் போடுறேன். ஸோ டூ சப்போர்ட் ப்ரௌன் ஐ கேமர். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ப்ரோ. ஸோ கைஸ், ஸோ ப்ரௌன் ஐ கேமர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் லிங்க் கொடுத்துருக்காரு பட் கிளிக் ஆகலை. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவருடைய கிரியேட் ஓப்பனிங் வந்து பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கிரியேட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து இப்போ 134 கூப்பன் வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கூப்பன், ஸோ ஓகே ஸ்க்ராப்பு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கூப்பனில் என்ன கிடையிது? ஓகே இல்லைங்க, டைம் லிமிட்டடு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்காரு போல இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு, மேலே 10 போகுது. ஸோ கீழே வருதுங்க. ஓகே சுற்றுது, ஏதாவது கிடையுதா? இல்லைப்பா, மொக்க சுற்றுது. இல்லை வேஸ்ட்டு. ஓகே வேறு ஏதாவது கொடுங்கடா. இல்லைங்க, வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரிக்கே வந்து இது தாங்க. இப்போ பாருங்கள் பண்ணுவார். ஸோ விக்டரை வந்து செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அன்எக்யூப் வந்து பண்ணிடுறாரு. ஸோ பாருங்கள் போட்டிருந்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்யூப் வந்து பண்ணிட்டாரு. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறது. ஸோ எனக்கு கிரியேட் ஓப்பனிங் வரதுலாம் பார்க்குறேன், மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுறாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து ஸ்கின்ஸ்லாம் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா லக்கு தருவாங்க சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே ஃபயர் ஆமு வெஹிக்கல் எல்லாத்தையுமே டிசேபிள் வந்து பண்ணிட்டாரு. இப்போ போயிட்டு கிரேட்டை ஓப்பன் பண்ணுறாருங்க, சப்ளை கிரேட்டை. ஸோ கிளிக் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மித்திக்கை தட்டிகிட்டே இருக்காரு. மித்திக் கிடக்க போகிற லக்கு போல். ஸோ தட்டிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ண போகிறாரு. ஸோ தட்டிட்டாருங்க. ஸோ பத்தா தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ட்ராப்பு கீழே வருது. இப்போ வந்து என்ன கிடைக்க போகுது பார்க்கலாம். ஸோ சுத்துது. ஓகே ஓகே மித்திகா. இல்லைப்பா மித்திகா. ஸோ வர மாதிரிங்க. ஸோ வர மாதிரி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மித்திக் வந்து எடுத்துட்டாரு, என்வை ஆஃப் டெத் செத். ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் சப்ளை கிரேட்டில் மித்தி கிடைக்கிறது என்ன கஷ்டம். ஃபஸ்ட்டு லெஜெண்டரி கிடைக்கிறது அங்கே செம்ம கஷ்டம் அங்கே. ஸோ இவர் மித்திக்கை வந்து எடுத்துருக்காரு. ஸோ அவர் பண்ண ட்ரிக்கை வந்து பார்த்துருவீங்க. மேபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி ஒர்க் ஆகலாம். ஓகேவா? இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ்ஸும் கிடச்சிச்சு, ஃப்ரீயாக எமோட்டு பாருங்கள். எமோட்டு தான் அங்கே வெயிட்டாக இருக்கும், அப்படியே ட்ராப் மேலேருந்து வந்து எகிற மாதிரி இருக்கும். ஸோ வர்ற மாதிரியான ஒரு எமோட் இது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயான கூப்பன் சப்ளை கூப்பனில் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஸோ வேறு மாதிரி ப்ரோ உங்கள் கிரேட்டு. சரி ஓகே கேஸ், ஸோ இவ்வளோ தாங்க கேஸ் நான் வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ, பா பாய். ஸோ இப்போ வந்து என்னதோ பண்ணுறாரு, இருங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓ இன்னும் ஓப்பன் பண்ணுறாரா? இல்லைங்க, வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ தட்டிகிட்டு இருக்காரு சும்மா. ஓகேவா? சரி ஓகே, தேங்க்யூ, பா பாய்.